அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமூக நீதி இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு 77 கொஷினும், புக் பேக் கொஷின் வந்து ஒரு 16 கொஷின், டோட்டலாக ஒரு 93 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சதுர் வர்ண அமைப்பு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இதனால தான் வந்து சதுர் வர்ண அமைப்பு. இரண்டாவது கொஷின், சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்ட விதி 29 உட்பிரிவு 2 தடையாக இருக்காது என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரிவு 15 உட்பிரிவு வந்து 4. மூன்றாவது கொஷின், அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது. எந்த விதினா பிரிவு 16 வந்து 4. கூற்று 1, இந்திய சமூக வளர்ச்சி போக்கில் ஏற்றத்தாழ்வுகள் வர்ண அமைப்பின் அடிப்படையில் உருவாகின. கூற்று 2, இந்திய சமூக அமைப்பில் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகள் வைதீக புராணங்கள் அடிப்படையில் உருவாகின. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம், ஆன்சர் வந்து டிசம்பர் 18, 1992. ஆறாவது கொஷின், கூற்று 1, நேர்மையான நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் ஒரு நீதி கோட்பாட்டை ஜான் ரால்ஸ் உருவாக்கியுள்ளார். கூற்று 2, இவரை பொறுத்தவரை சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்தும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரி. டேஸ் எனும் கருத்தாக்கமானது நீதி மற்றும் தண்டனை கோட்பாட்டை உண்டாக்குவதில் முக்கிய பங்காற்றியது, ஆன்சர் வந்து தண்டிக்கும் நீதி. பொறுத்துக ஜான் ரால்ஸின் சிறந்த படைப்புகள், ஸோ அவருடைய முக்கியமான படைப்புகள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. நீதி கோட்பாடு வந்து அது வெளியிட்ட வருஷம் வந்து 1971, நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் 1993, மக்களின் சட்டம் 1993. அறநெறியின் அடிப்படையிலான பகுத்தறிவு ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கும். அதில் மக்கள் தங்கள் சுயநல விரும்பிகளின்படி இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாய விருப்பங்களின் படியான கொள்கையை பற்றி சிந்திப்பார்கள் என்று டேஸ் கூறுகிறார். ஆன்சர் வந்து ஜான் ரால்ஸ். டேஸ் கோட்பாடானது நவீன காலத்தின் மிக சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் என்கிறது. ஸோ யாருடைய கோட்பாடு, ஜான் ரால்ஸின் கோட்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 3வது கொஷின், கூற்று 1, வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளை பல நாடுகள் உறுதி செய்துள்ளன. கூற்று 2, புகலிடம் கோரிய மக்கள், தஞ்சம் அடைந்த மக்கள், அகதிகளாக குடியேறியோர் என பலதரப்பட்ட மக்களுக்கும் உரிமைகள் உள்ளன. கூற்று 3, ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் உறுப்பு நாடுகள் பலரும் இதனை அங்கீகரித்துள்ளனர். ஸோ ஆன்சர் வந்து 3 கூற்றுமே வந்து சரியானவை. 1, 2 மற்றும் 3 சரியானது. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர். ஆன்சர் வந்து பெரியார். 13வது கொஷின், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் என்ற பெயரில் சமத்துவத்தை மறுக்கும் அத்தனை அம்சங்களையும் கடுமையாக நிராகரித்தவர். ஆன்சர் வந்து பெரியார். 사தி மத பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர். ஆன்சர் வந்து பெரியார், ஆப்ஷன் சி. 15வது கொஷின், மொழி மேல் வெறியும் தங்களது பண்பாடு மேல் தீவிர பற்றும் கொண்டுள்ள நபர்களால் நவீன சமூகத்தை உருவாக்க முடியாது என்று திட்டவட்டமாக வாதாடியவர். ஆன்சர் வந்து பெரியார். 16வது கொஷின், கூற்று 1, நீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாக மட்டுமே இருக்க முடியும் என்று சாக்ரட்டீஸ் தெளிவுபடுத்துகிறார்.
கூற்று 2, தனிநபருக்கு மட்டும் நன்மையோ பலனையோ தரும் செயலை நீதி என்று கருதக்கூடாது என்பதே அவரின் கருத்தின் சாராம்சம். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. 17வது க்வெஸ்சன், நியாயம் என்பது முழு சமூகத்திற்கு மட்டுமானதாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதே டேஸ் சொல்லும் தத்துவத்தின் மைய கருத்தாகும். ஆன்சர் வந்து சாக்ரட்டிஸ். நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன், டிஎன்பிஎஸ்சியில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 1953 இதனுடைய முதல் தலைவர் வந்து காக்கா கலில்கர். இங்கே இருக்கு பாருங்கள், காக்கா காலில்கர். ஸோ தனியாகவே ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டோம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைய பெற்றது? ஆன்சர் வந்து காக்கா காலில்கர். ஆன்சர் வந்து காக்கா காலில்கர். 1953 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன். டேஸில், அமெரிக்காவில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகளில் கருப்பினத்தவர் பங்கு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது என தெரிய வந்தது. எவ்வளோனா 0.8%, அப்படின்னா 2017. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 21வது க்வெஸ்சன், சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் 1960களில் அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1964 சிவில் உரிமைச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1967 பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ மூணுமே வந்து சரியானவை. அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எப் கென்னடி அவர்களால் டேஸில் வெளியிடப்பட்டது. எப்போனா 1961. ஆப்ஷன் பி. 23வது க்வெஸ்சன், டேஸில், தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறியதைத் தொடர்ந்து இன ஒதுக்கல் பாதிப்புகளை அகற்றி சமத்துவத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டது. எப்போனா 1994. 24வது க்வெஸ்சன், டேஸில் வாழும் சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு கல்வியில் முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமலில் உள்ளன. எந்த நாடுனா சீனா. சீனாவில் வாழும் சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு கல்வியில் முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமலில் உள்ளன. டேஸ் இனக்குழு சிறுபான்மையினருக்கும் பெண்களுக்கும் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கும் பல்கலைக்கழக நுழைவு மற்றும் அரசு பதவிகளில் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. ஆன்சர் வந்து ரஷ்யா. 26வது க்வெஸ்சன், கருப்பினத்தவருக்கு முன்னுரிமை வழங்குவதில் தவறில்லை என்று எந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது? எந்த நாடுனா தென் ஆப்பிரிக்கா. 27வது க்வெஸ்சன், கூற்று 1, தென்னிந்தியாவில் நவீன கல்வி ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று 2, கல்வி மறுக்கப்பட்டு வந்த பல சமுதாயங்களுக்கு இவை நல்வாய்ப்பாக அமைந்தன. ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. 28வது க்வெஸ்சன், இங்கிலாந்து நாட்டின் கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவில் பல இடங்களில் பள்ளிகளை தொடங்கிய காலம் 19வது நூற்றாண்டு. டேஸில், இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எப்போன்னா 1835. 30வது க்வெஸ்சன், ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி டேஸ் பணிக்கப்பட்டார். யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்பட்டார். ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா தாமஸ் மன்ரோ. 32வது க்வெஸ்சன், சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை டேஸில் அறிவித்தது. எந்த வருஷம்னா 1885. 85 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் டேஸ் என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த க்வெஸ்சன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து திருமன் கீரே. 34வது க்வெஸ்சன்,
ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. 34 திருமண் கீரிய அறிக்கையை பரிசீலித்த அரசு டேஸில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1892 இந்த நிலத்தை தான் பஞ்சமை நிலம் என அழைக்கப்பட்டது. டேஸ் என்பது வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயராகும். ஆன்சர் வந்து பஞ்சமர். 36வது குஷின் கூற்று 1, தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது. கூற்று 2, பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர் மா சிங்காரவேலர் போன்றோர் கூறினர். ஸோ இரண்டுமே வந்து சரியானவை. கூற்று 1 மற்றும் 2 சரி. 37வது கொஷின், பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று டேசில் நீதிமன்றம் ஆணையிட்டது. எப்போன்னா 1854 நீதிமன்றம் ஆணையிட்டது. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்ட ஆண்டு எப்போன்னா 1892. இது 128-2 என்று அழைக்கப்பட்டது. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 39வது கொஷின், மகாராஷ்டிராவில் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட டேஸ் போன்றோர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. 10ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கார்டியோ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. எந்த வருஷமோ 1913. 41வது கொஷின், டேஸ் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ யாருன்னா சர் பி தியாகராயர். 42வது கொஷின் கூற்று 1, 1916 சர் பி தியாகராயர், டாக்டர் டி எம் நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினர். கூற்று 2, இவ்வேகத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் எனும் இதழ் வெளியானது. கூற்று 3, இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பெற்றது. ஸோ மூணுமே வந்து சரியானவை. கூற்று 1 மற்றும் 2, 3 சரியானவை. உயர்கல்வியில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி கட்சி சார்பில் டேஸில் அரசுக்கு மனு அளிக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1915 அரசுக்கு மனு அளிக்கப்பட்டது. 44வது கொஷின், டேஸில் இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர். எந்த வருஷம்னா 1917. 17வது இடஒதுக்கீடு அளித்து டேஸில் தீர்மானம் நிறைவேறியது. ஆன்சர் வந்து 1921. 46வது கொஷின், எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கே குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனும் தீர்மானத்தினை சட்டசபையின் உறுப்பினரான டேஸ் கொண்டு வந்தார். ஆன்சர் வந்து முனுசாமி. 17வது வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவரென்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டவர். ஆன்சர் வந்து சர் ஆர் கே சண்முகம். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியவர். ஆன்சர் வந்து டாக்டர் சி நடேசன். 1, காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கி வந்த தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியினரின் கருத்துக்களை ஆதரித்தார். 2, காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரிக்கையை பெரியார் எழுப்பினார். ஸோ இரண்டுமே வந்து சரி. கூற்று 1, 2 சரி. 50வது கொஷின், டேசாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார். எந்த வருஷம்? 1925.
1928 வாக்கில் டேஸ் அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. ஸோ யார் அப்படின்னா, இரா முத்தையா. 52வது கொஷின், தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் டேசாமாண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். ஸோ எந்த வருஷம்னா 1951. அவருடைய முயற்சியினால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் வந்து அனைவரும் பெரியார், காமராஜர், நேரு, அம்பேத்கர். அரசமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரிவு 15-16. கூற்று 1, பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். கூற்று 2, அத்திருத்தத்தின்படி அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 15(4), 16(4) எனும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. தமிழ்நாட்டில் டேசாம் ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து 1951 முதல். டேஸ் முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திர சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது. 58வது கொஷின், சட்டநாதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் டேசாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீட்டு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1979 ஆண்டு. சாரி, 58வது கொஷின் வந்து 1971 ஆண்டு, சட்டநாதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971 ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீடு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. டேசாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஒன்றினை பிறப்பித்தது. எப்போனா 1979. 60வது கொஷின் பொறுத்துக, இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து 1989 ஆண்டு 69% இடஒதுக்கீடு வந்து ஸோ கொண்டு வந்தாங்க, அது பார்த்துக்கோங்க. 69% இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து ஒரு 20%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%. ஸோ இந்த 69% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் வந்து பின்பற்றப்படுகிறது வருஷம் 1989 டேஸ் பிரதமராக இருந்தபோது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். ஆன்சர் வந்து விபி சிங் பிரதமராக இருந்தபோது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகளில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. எத்தனைனா 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. மண்டல் ஆணைய இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் உள்ளது என்றும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர். ஆன்சர் வந்து இந்திரா சகானி. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான கொஷின், ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றினை 30/12/1993 அன்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. ஸோ இந்த டேட்டும் இந்த ஆர்டிகல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதன்பின் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு 19/7/1994 அன்று அன்றைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இதனால் தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது.
ஸோ பார்த்துக்கோங்க, ஆர்டிகல்ஸ் 31C 30/12/1993 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றியது. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தது 19/7/1994. தேசாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. முக்கியமான கொஷின், ஆர்டிகிள்ஸ் 76 9வது அட்டவணை வச்சுக்கோங்க. டேட் வந்து 1992 நவம்பர் 16. 66வது கொஷின், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியல் சட்ட பிரிவு எது அப்படின்னா 340, ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதுவும். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியல் சட்ட பிரிவு 340. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? யார் தலைமைனா காக்கா கலேல்கர். இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். டேட் வந்து 29/1/1953 11 பேர் கொண்ட குழு. கூற்று 1, பிரதமர் மொரார்சி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1979 பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்றழைக்கப்படுகிற மண்டல் ஆணையத்தினை அமைத்தது. ஸோ முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து காக்கா கலேல்கர் தலைமையில் வந்து 1953 அமைக்கப்பட்டது. 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், அதனுடைய சுருக்கம்தான் மண்டல் ஆணையம், பிபி மண்டல் ஆணையம். ஸோ மண்டல் ஆணையத்தின் செயலராக எஸ்எஸ் கில் செயல்பட்டார். கூற்று 1 மற்றும் 2 சரி. 69வது கொஷின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட டேசா மாண்டு பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஸோ இதே தான் மேலே இருக்க அதே கொஷின் தான். 1979 பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், பிபி மண்டல் அதுவும் ஒன்று தான். சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. 70வது கொஷின், மண்டல் தலைமையிலான குழு ஒன்று 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் டேஸ் சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. எத்தனை ஜாதிகள்னால் 3743 ஜாதிகள். 71வது கொஷின், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் வந்து பிபி மண்டல். 72வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வழங்கிட மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 பிரதமர் விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்தது. இவ்வாணை 13/8/1990 தேதி முதல் அமல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 73வது கொஷின், இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் என்று கூறியவர். ஆன்சர் வந்து பிபி மண்டல். 74வது கொஷின், இந்திர சகானி விஸ் இந்திய யூனியன் ஏஐஆர் 1993 SC 477 இது டேஸ் வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. என்ன வழக்கு அப்படின்னா மண்டல் குழு, மண்டல் குழு வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. 75வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையத்தின் அறிக்கையை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் சமர்ப்பித்தனர். எப்போனா 1980. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மண்டல் ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்திலேயே இருந்தது. அடுத்த 10 வருஷம் 1990 வரைக்கும் பிரதமராக இருந்த விபி சிங் 1990 நடைமுறைப்படுத்தினார். 1993 செப்டம்பர் 8 தேதி பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 76வது கொஷின், கூற்று 1, 1982 மற்றும் 1983 பாராளுமன்றத்தில் 2 முறை மண்டல் ஆணையத்தின் அறிக்கை மீது விவாதம் மட்டுமே நடைபெற்றது. கூற்று 2, 13/8/1990 விபி சிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையம் அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு
27% இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணிகளில் வழங்கியது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1-2 சரி. 77வது கொஷின், இந்த கொஷினோட புக் இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. அடுத்த புக் பே கொஷின் வந்து பார்க்கலாம். பிரதம மந்திரி டேஸ் தலைமையில் 1979 ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா, முராசி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரி, அதாவது பிரதம மந்திரி வந்து முராசி தேசாய் வந்து இருந்தார். 1979 பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. முதல் ஆணையம் தான் 1953 காக்கா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. 2வது ஆணையம் 1979 சட்டப்பிரிவு 340 படி 2வது ஆணையம் வந்து பிபி மண்டல் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. பிரதமர் வந்து முராசி தேசாய். ஸோ புக் பே கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர், ஆன்சர் வந்து டார்வின். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து டார்வின். 79வது கொஷின், அடிமை வாணிபம் என்பன பெண்கள் கடத்தல், குழந்தைகள் கடத்தல், மனிதர்கள் கடத்தல், ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும். 80வது கொஷின், இனவெறி ஆட்சி என்பன ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. முதலாளித்துவத்திலிருந்து சமதர்மத்திற்கு மாறும் சமூக இயக்கத்தின் மாற்றத்தை டேஸ் எனலாம், கட்டமைப்பு மாற்றம் மற்றும் நிறுவன அமைப்பில் மாற்றம், ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நம் இரத்தத்தையும் வேர்வையையும் தவிர இழப்பதற்கு ஏதும் இல்லை என்று கூறியவர், ஆன்சர் வந்து ஸ்டாலின். 83வது கொஷின், நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர், ஆன்சர் வந்து கேரளா. வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர், ஆன்சர் வந்து பெரியார். தேசங்களின் வளம் பற்றி ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் வந்து ஆதம் ஸ்மித். எண்பத்தி ஆறாவது கொஷின், தோட்டாக்களால் அல்ல வாக்கு சீட்டினால் என கூறியவர், ஆன்சர் வந்து மாவோ. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றியவர், ஆன்சர் வந்து மார்ட்டின் லூதர் கிங். இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம், ஆன்சர் வந்து உயர்த்துதல். சாதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த மதம், ஆன்சர் வந்து இந்து மதம். அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார், ஆன்சர் வந்து புத்த மதம். ஒரு நியாயமான சமூகத்தில் பாகுபாடு இருக்காது, 92வது கொஷின். மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது, ஆன்சர் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக. 93வது கொஷின், கடைசி கொஷின் கூற்று, பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர், காரணம் 1921 வகுப்பாரி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரி, கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.